படைத்தவன் புறத்து சாந்தியும் சமாதானமும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லோருக்கும் உண்டாகட்டும். இமாம் சாஃபி பள்ளிக்கூடத்தை ஆதரிக்க நினைக்கும் திமுகவின் ஏதோ அதிகாரத்தை கண்டித்தும் இதைதான் எடுத்து நாங்கள் மாற்று திட்டத்துக்கு பயன்படுத்துவோம் என்று ஒற்றை காலில் தவம் இருக்கக்கூடிய திமுகவின் நகராட்சி அலுவலர்களை கண்டித்தும் நடக்கக்கூடிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய என் உறவுகளுக்கும் எனக்கு முன்னால் பேசிய மாநில பேச்சாளர்களுக்கும் இவ்வளவு எழுச்சி முடிந்த போராட்ட களமாக இது மாற்றி அமைத்து வந்திருக்கிற இமாம்சாமி பள்ளி மீட்பு குழுவுக்கும் நாம் தமிழர் பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் என்று குறிப்பெடுக்க வந்திருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் சீமான் சாமியின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும். ஏன் இந்த ஆர்ப்பாட்டம், ஏன் இந்த கண்டன கூட்டம் என்றால், 50 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை அறிவுசார் பூங்காவாக நாங்கள் மாற்ற வேண்டும். அதற்கு அகராமன்றத்தில் ஆக சிறந்த இடம் இதுதான், பள்ளி நடந்து கொண்டிருக்கிற இடம் இதுதான், இதை இழுத்து விட்டுதான் அதை நாங்கள் கட்ட வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கக்கூடிய அதிரை மாமன்றத்தின் துணைத் தலைவர் அன்பு சகோதரர் ராம குணசேகரன் அவர்களை கண்டித்து நடக்கிறது. என்ன ஆச்சரியம் என்றால், 2009 அவர் வழக்கு தொடுக்கிறார் திமுகவின் நகர பொறுப்பில் இருந்து கொண்டு, திமுகவின் கட்சி பொறுப்பில் இருந்து கொண்டு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக அவர் இருக்கும் பொழுதே 2009 இதுக்கு எதிராக அவர் வழக்கு தொடுக்கிறார். அப்பொழுது இந்த அதிரை மக்கள் என் சொந்தங்கள் சுதாரிக்கவில்லை, எதிரி எட்டு நிற்பான், துரோகி பக்கத்தில் நிறுத்துவான், நீங்க உணரவில்லை. 2009 பிறகு மானமுள்ள ஒரு தமிழன் அவரை மாமன்றத்துக்கு அனுப்பியிருக்க கூடாது. தொடர்ச்சியாக மக்கள் அவருக்கு வாக்களித்து ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம். ஆனால் எந்த மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தார்களோ அதே மக்கள் உரிமையை பறிக்க நீங்க மேலீர்கள். இதை கண்டிக்க வேண்டாமா? மரியாதைக்குரிய இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் அண்ணாதுரை ஐயா, அதிராமற்றின் வாக்குகள் தான் உங்களை சட்டமன்றத்தில் உறுப்பினராக அமர வைத்திருக்கிறது. அந்த மக்களின் உணர்வுக்கு மதிப்பொழுது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்துறை கவுன்சிலர் பிறந்தது கலந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வரமாட்டார்கள், மாறாக அந்த போராட்ட குழுவை அவர்கள் கைக்கூலி என்று உங்களை வர்ணிப்பார்கள், விமர்சிப்பார்கள். இது அவர்களுக்கு கைவந்த கலை, திராவிடர்கள் கைவந்த கலை. ஒரே காரணமா, எந்த தாத்தா ஏமாந்தான் சிறுபான் பாடுதான் திமுக, எந்த அப்பன் ஏமாந்தான் சிறுபான் பாடுதான் திமுக என்று நாங்கள் சீமான் தம்பிமார்கள் ஏமாறுவதற்கில்லை. நீங்க செஞ்ச ஒன்னு ரெண்டு துரோகம் இல்ல, ஒரு நாள் நான் பட்டியல் போறேன் செஞ்ச துரோகத்தை பூரா. இங்க என்ன சிக்கல் ஐயா? ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் ஆணை இருக்கிறது நகராட்சிக்கு சாதகமாக, எங்களுக்கு அப்பீலுக்கு அவகாசம் இருக்கிறது 90 நாள். உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம், நம்பராக இருக்கு. அதை போல கவனத்துறது இல்லாம நீங்க நகராட்சி ஆணையர் இங்க உள்ள லோக்கல் காவல்துறை கூட்டிட்டு வந்து எக்ஸிகியூட்டிவ் பெட்டிஷன் தர ப்ராசிகியூஷன் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும்? வட்டாட்சி இருக்கணும், கோட்டாட்சி இருக்கணும், கோர்ட்ஸோட அண்ணா அந்த உடுப்பான வந்து நிக்கணும். இவ்வளவு பேர் முன்னிலையில அதுக்கு நீங்க சீரழிக்கணும். இரவோடு இரவாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் புல்டோசரை வைத்து அங்க உள்ள இஸ்லாமிய மக்களின் இல்லங்களின் கடைகளையும் அவர் சொத்துக்களை எப்படி இழுத்தார்கள், அதுக்கு முன்மாதிரியாக நீங்க ஒரு புல்டோசர் கொண்டு இடிக்க வந்து இந்த போர்டை கட்டி போட்டு போயிட்டீங்க. என்ன திமுறு இருக்கு உங்களுக்கு? ஏன் கேட்க நாதியற்ற அநாத இனமாக இது மாறிவிட்டது. அடிமை சமூக தலைமுறையாக நம்ம வளர்ந்து விட்டோம். யார் கேப்பா அவனுக்கு ஏடுபடா? என்ன சிக்கல்னா, இங்க எம்எல்ஏ எங்க வீட்டுக்கு வந்தாரு, ஹாஜியார் வீட்டுக்கு வந்தாரு, எம்எம்கே வீட்டுக்கு வந்தாரு, கேகேஎஸ் வீட்டுக்கு வந்தாரு, ஆர்கேஎஸ் வீட்டுக்கு வந்தாரு, எம்எல்ஏ வந்தாரு, இதெல்லாம் உனக்கு பிரஸ்டேஜ் செய்யும், இதெல்லாம் உனக்கு கௌரவம். உரிமையை கேளு,
புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார், இழந்து விட்ட உரிமையை பிச்சை கேட்டு பெற முடியாது, அதை போராடி தான் நாங்கள் பெற வேண்டும். அதுக்குதான் அந்த போராட்டக்கலாம். எதற்கான உரிமை? இதே மக்கள், இதே அபிராமத்தில் சேர்ந்த மக்கள், இதே ஜமாத்தார்கள் அரசுக்கு கொடுத்த நிலங்கள் இடங்கள் எக்கச்சக்கம் ஏராளம் பட்டியலிடலாம். அது மருத்துவமனை இடமாக இருக்கட்டும், போஸ்ட் ஆபீஸ் அஞ்சல் அலுவலமாக இருக்கட்டும், மின்சார வாரிய அலுவலமாக இருக்கட்டும், காவல்துறையின் குடியிருப்பாக இருக்கட்டும், அத்தனையும் கொடுதாக இந்த மக்கள் என்னதான் செஞ்சாங்க? எதுக்கு இந்த நிலத்தை நீ எடுக்க வர்ற? உனக்கு என்ன சிக்கலு? உனக்கு என்ன சிக்கலு? இவனுங்களுக்கு நீங்க என்ன பண்ணா? தேர்தல் நேரத்தில் வருவாங்க, கக்கூசுகளில் கட்ட வழக்கமா இருக்குல்ல, அந்த வழக்கமா தேர்தல் வச்சு முடியும் பாக்கு கட்டு வருமா? தாத்தா சாச்சா மச்சான் மச்சின் வருவான், வாயில உனக்கு பச்சை கொடுத்துருங்க, வழக்கமாத்துல வருவான், அடிக்கணும் அடிக்கணும். ஒரு கோயின் பின்னால் நின்று தொழுவதை இந்த மார்க்கம் ஏற்கவில்லை. ஒரு கோலை, ஒரு கஞ்சன், ஒரு உரிமாறி 70 முறை இறைவனை மண்டித்து பிரார்த்தித்தான் சொர்க்கமுக மாட்டான். ஒரு கோலை, ஒரு கஞ்சன், ஒரு உரிமாறி வணக்கத்தை இறைவன் ஏற்றுக்கொள்வது என்கிறார் என்னையும் தலைவர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நான் பிறப்பதற்கு முன்னால் என் இறப்பை எழுதிய மார்க்கத்தில் வந்திருக்கிறேன். இந்த நிலத்தை மீட்பதற்கு போராடி நான் மாண்டான், அது எனக்கு புனிதமடையணும், புனிதமடையணும். அதை நோக்கி வந்திருக்கிறோம். நம்ம சட்டையை பிடிச்சு கேட்கலாம், தப்ப தப்புன்னு சொல்ல கத்துக்கணும், சரியை சரின்னு சொல்ல கத்துக்கணும், எவனுக்கு முத்து கொடுக்க கூடாது. ஒன்னு ரெண்டு துரோகம் அல்ல திமுக செஞ்சது, திமுக செய்தது ஒன்னு ரெண்டு துரோகம் அல்ல. தெம்பன் பிராணி இருந்தால் இதே இடத்துல நான் போற திமுக செய்த துரோகத்துக்கு பத்திய மறுத்து பேச ஒரு மாணவ திமுக நாளைக்கு மேல கொண்டு பேசி பார்த்தீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை யார் எழுதி கொண்டிருக்க பள்ளி கல்லூரிகள் இஸ்லாமியர்களுக்கு அரசு வேலை இல்லை. முதல் சட்டம் இந்தியாவிலே 38 மாநிலத்தில் இல்லாத ஒரு அதிசய சட்டம் ஐயா ஸ்டாலின் கொண்டு வந்தாரு. ஐயா ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கார், எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? படித்தவர்களே, பெண்பாளர்களே, மேல்நிலக்க மக்களே, சிந்துப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த குரான் என்ற வேதத்தை கையிலிட்டு அன்பான சொந்தங்களே சிந்திச்சு பாருங்க. இந்தியாவில எந்த மாநிலம், எனக்கு தமிழ்நாட்டில் பக்போர்டு இருக்கு, பக்போர்ட கல்லூரி மதுரையில இருக்கு, பக்போர்டின் கல்லூரி மதுரையில இருக்கு, அந்த கல்லூரி வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்கள் 60 விழுக்காடு நான் முஸ்லிம்ஸ் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள், எப்படியடா திமுக நீ இஸ்லாமியர்களுக்கு வேலை என்று சட்டம் போட்டா என்று கேட்பதற்கு தெம்பு தாங்கிட்ட சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோம். சட்டம் சட்டம் அப்பாவி சிறைவாசிகள் விடுதலை, யாரோட ஆட்சி காலத்தில் அந்த அப்பாவி அப்பாவி சிறைவாசிகள் யாரோட ஆட்சி காலத்தில் சிறை கொத்தடிக்கு சென்றார்கள் திமுக திமுக. ஒன்று உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாமிய தீவிரவாதி முஸ்லிம் டெரரிஸ்ட் அப்படிங்கிற சொல்லாடல இந்திய சட்டமன்றத்தில் முதல் முதலாக பயன்படுத்தியது திமுகவின் தலைவர் கருணாநிதி. அது வரைக்கும் தீவிரவாதி தான் போட்டுக்கிட்டு இருந்தான், தீவிரவாதி தீவிரம்தான் போட்டுனான், முஸ்லீம் தீவிரவாதி என்ற சொல்லாடலை இழுத்து சட்டமன்றத்தில் பேசியது கருணாநிதி. மாநில மறுத்து பேசிப்பாரு, யாரை பார்த்து கேட்கறீங்க? பிஜேபி சொன்னது கருணாநிதி சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் இஸ்லாமிய அப்பாவிசிங்களை விடுதலை செய்வோம். வந்தாச்சு ஆதினாவை குழு போடுறாரு ஐயா ஸ்டாலின், ஆதினாவின் குழு 6 பேர் கொண்ட குழு, அந்த ஆதினாவை குழுக்கு 6 பேரை கூட எடுக்கிற ஒரு ஆள் எடுக்கிற என்னாச்சு ஆதினாவின் குழு கேட்பார்களா? சமுதாயத்தில் கட்சி நடத்தக்கூடிய சமுதாயத்தின் பெருமக்களே, ஒரு சீட்டு ரெண்டு சீட்டை வாங்கி கொண்டு அவர்களுக்கு சேதம் செய்யக்கூடிய அருமை தலைவர் பெருமக்களே, கேளு வாட் அபவுட் ஆதினாவின் கமிஷன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட காஷ்மீர் ஃபைட்ஸ் என்ற திரைப்படத்தை அனுமதிக்கிறார்.
குஜராத் பைன்ஸ் உண்டு நரேந்திர மோடியின் அந்த வெறியாட்டத்தை, எ மர்ச்சன்ட் ஆஃப் டெத், அந்த மரண வியாபாரியை தேடித்த பிபிசியின் ஆவண படத்தை வெளியிடுவதற்கு ஸ்டாலின் அரசு தடை செய்தது, தடை செஞ்சிச்சு. அதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோங்க, எங்களுக்கு வேற வேலை இருக்கு. சீமானும் நாம் தம்ப கட்சியும் பிஜேபியோட மீட்டிங், சரி எங்களுக்கு நீ ஓட்டு போட வேணாம், எங்களுக்கு இது வர வேணாம், நாங்கள் சொல்வது உண்மையா என்பதை போல் சிந்து பாரு. இருக்கிற அந்த மார்க்கம் சொல்லி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களே, எவன் நீங்கள் முதல் குத்தியாங்க என்பதை சிந்தித்து பாருங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி இதே உள்ள சகிதான 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 ஐயா பரணி பாபா பேசியிருக்காரு, எம்ஜிஆர் விஜயதான நெஞ்சு குத்திய எதிரி, கருணாநிதியின் முதுகுல் குத்திய துரோகி என்று பேசினார். அப்ப இஸ்லாமியர் தங்களுக்கான அரசியல் பயணத்தை எந்த பிரிவில் இருந்து தொடங்கியிருக்க வேண்டாம்? ஐயா பரணி பாபா திமுக முதல் குத்திய துரோகி என்ற சொல்லி இருந்தவர்களுக்கான அரசியல் பயணத்தை நீங்கள் தொடங்கியிருக்கலாம். அரசியல் அனாதையாக நம்ம ஆக்கப்பட்டிருக்கோம், சிந்திக்க வேண்டாமா? எல்லா சிக்கலுக்கும் எல்லா துன்பப்பட்டுக்கமான திறவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம், அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு நம்ம முன்னோக்கி செல்ல வேண்டாமா? நாம் என்ன முகல்லா சண்டையில் மூழ்கி விட்டோம்? அவன் தொப்பி போட்டு தொழுகிறான், தொப்பி போடாமல் தொழுகிறான், கையை ஆட்டுகிறான், காலை ஆட்டுகிறான், அவன் குடிக்கிறான், போகிறான், மையத்தை சரியாடுறதுக்கு விட நோன்பு கஞ்சியில் கறி இல்லை, வடை இல்லை, திராவியா, இது உனக்கான சிக்கல், உச்சபட்ச சிக்கல் உனக்கு இது, வேற என்ன இருக்கு உனக்கு சிக்கல், என்ன இருக்கு, எதை பார்ப்பேன்? கொடூரமாக நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சி அரசு, இந்த ஆட்சி அரசு. குஜராத் படுகொலை எப்ப கருணாநிதி பேசுற பேச்சையெல்லாம் களிமா சொன்ன நீ உண்மையிலே கேட்டா அல்லாஹ்க்கா நீ தீங்க ஓட்டு போட மாட்டேன். குஜராத் படுகொலை அப்ப கருணாநிதி முதலமைச்சர் பேச்சை நீங்க ஒரு தடவை கேட்கணும். உங்கள் முன் சென்றவர்கள் வரலாற்றை நீங்கள் காணவில்லையா? குரான் முன் சென்றதா? ஓ, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். நேற்று முன் சென்றதுதான், 8-10 முன் சென்றதுதான் வரலாற்றை நாம் என்ன பாடத்தை கற்றோம்? இவ்வளவு சிக்கல்கள் இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க கிளை பறிப்பு பிஜேபி ஆடுகிறது. அந்த ஆட்டத்தின் காரணம் இருப்பார். 5 ஆண்டுகள் பிஜேபி ஆட்சியில் அமர்வித்து அழகு பார்த்தது திமுக. மானமுள்ள ஜெயலலிதா 13 மாசத்துல வாஜ்பாய் ராஜா கலைச்சிட்டான். வாஜ்பாய் யூஆர் அன்பிட் ஃபார் மீ அப்படின்னு ஜெயலலிதா கலைச்சிட்டாங்க. வந்தார் சிறுபான்மை பாதுகாவலர், மீளாது விழாக்களிலும் நோன்பு கஞ்சி திருவிழாக்களிலும் குறித்து விட்டு உணர்ந்து கவியை பேசிவிட்டு தொப்பி போட்டு விட்டு மக்கள் வாக்குகளை அறுவடை செய்தவன் சொல்கிறான். நீங்க கேட்கணும், அவர் சொல்றாரு RSS தீக்க தீக்க போன்ற ஒரு சமூக அமைப்பு தான். RSS ஒரு சமூக அமைப்பு, சொன்னது மோகன் பகவத் அல்ல, திமுகவின் தலைவர் கருணாநிதி. தெரியுமா, 1999 June 16, 2022 மொரசொலியில இருக்கு ரெக்கார்ட். I'm talking about scientific records. ஆதாரத்தோட பேசுறேன், சும்மா அவதூறு பரப்புறது அல்ல. நான் தொழிலோட பிள்ளைகள் தத்துவத்தின் பால் பயணிக்கக்கூடியவர்கள். நானும் உங்களை போல 5 வேலை தொடரக்கூடியவன் தான், நோம்பு செய்கிறவன் தான், ஹஜ்ஜி செய்தவன் தான், உம்ரா செய்தவன் தான், ஜக்காத்தும் கொடுத்து கொண்டே இருப்பவன் தான். எனக்கு என் மார்க்கம் ஒரு வழியை கற்பித்து இருக்கிறது. அநீதி இழைக்கப்பட்டால் அநீதிக்கு எதிராக நீங்கள் அந்த அநீதியை தடுத்து நிறுத்த வேண்டும். ஐயோ, என்னிடத்தில் தெம்பு இல்லை, நாக்கு இருக்கிறது, அப்படி என்றால் அநீதிக்கு எதிராக நீ முழங்க வேண்டும். ஐயோ, நாக்கும் சுருக்கி விட்டது என்றால் மனதால் அவர்களை வெறுக்க வேண்டும் என்று போதித்த மார்க்கத்தை நெஞ்சில் ஏற்றிய என் அன்பு உறவுகளே, இந்த அநீதியாளர்களை நீங்கள் எப்பொழுதும் உங்களை விரட்டி ஒடுக்க போறீர்கள். இந்த சிக்கல்களுக்கு யார் காரணம்? நாம் அளித்த வாக்கு காரணம், நாம் அளித்த ஓட்டு காரணம். பாலிடிக்ஸ் இஸ் மாஸ் ஆஃப் தி சயின்ஸ் அப்படிங்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியலை அறிவியல் தந்தை என்கிறான். அந்த அரசியலை இந்த பிள்ளைகள், இஸ்லாமிய சமுதாயத்தின் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ அரசியலை சாகன நினைச்சுக்கிட்டு இருக்க, சாகன நினைச்சுக்கிட்டு இருக்க, பசிக்குது எனக்கு சோறு ஒண்ணு கேட்கறதுல இருந்து பிறக்குது அரசியல். அரிசி வில, உப்பு வில, பருப்பு வில, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம், சுங்க கட்டணம், கல்வி கட்டணம், மருத்துவ கட்டணம், சாலை கட்டணம், அத்தனை கட்டணங்களும் ஏற்றி இறக்குவது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசு. அந்த அரசியல் நம்ம கையில இருக்கணும். அது நோக்கி நீங்க பயணிக்கணும். திருவிழ எங்க பெண்களே, ஐயா ராம குணசேகரன் கோசா அணிந்த என் பெண்கள் மார்க்க விஷயங்களுக்கு மட்டுமே வெளியிலிருந்து போராடி கொண்டிருந்த மக்களை, இந்த பெண்களை,
இந்த பள்ளிக்கூடத்தை பாதுகாப்பதற்காக ரோட்ல இந்த பனிக்காலத்துல உட்கார வச்சிருக்கல. திமுக நகராட்சி அகராபண்டத்தில் திமுக நகராட்சி, நீ ஒரு நாள் பதில் செய்ய தீர்வடா. இந்த அல்லாத சத்தியம் கருவருந்தா உங்களை விடமாட்டான். அதிகாரம் கைக்கு வருவதற்கு காத்துக்கிட்டு இருக்கான். யாரு உங்களுக்கு வருவா? சிம்பிளா சொல்லிடுற பிஜேபியோட பிடிஎம்னு ஏழு விழுக்காடு அவதூறு பரப்புறேன். நீனு 93 விழுக்காடு அவன் நம்ம மேல அவதூறு பரப்புறான். கருணாநிதியை கேக்குறாங்க, ஏன் நீங்க வந்து ஒரே இஸ்லாமியர்களா நீங்க புடிச்சு புடிச்சு சீராகுங்க, சிறையில போடுறீங்க, கோயம்புத்தூர் கலவரத்துல குண்டு வெடிப்புல. அவர் சொல்றாரு, நான் இஸ்லாமியர்களை பிடித்து போடல, பிடிபடுறவங்க கூட இஸ்லாமியா இருக்கிறானா? என்ன மிஸ்டர் கலைஞர் சொல்றாரு? அவர் சொல்றாரு, நேத்து நிகழ்வே நீங்க மறக்கிறீங்களே, இதெல்லாம் நெஞ்சில வச்சுக்கிறது இல்லையா? எரிய வேணாமா? எரிய வேணாமா? வன்மத்தோடு வாழ வேண்டாமா? வன்மத்தோடு வாழ வேண்டாமா? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது ஆர்எஸ்எஸ் தலைவர் ஐயா மோகன் பகவத் சரிதான், நீதிமன்ற தீர்ப்பு சரிதான், அதற்கு இந்திய மக்கள் அனைவரும் அமைதியாக்க வேண்டாம். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத், தமிழ்நாட்டோட திமுகவின் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவரும் சொல்கிறார், உச்சமன்ற நீதிமன்றத்தில் தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம், இஸ்லாமிய மக்கள் அமைதியாக்கணும் அவரும் சொன்னாரு. ஆனா ஒரே ஒரு மகன் தான், நல்ல தாய் ரவனுக்கு பிறந்த ஒரு மகன் சீமான் தான், அது தீர்ப்பு தான் உங்களுடைய நீதி அல்ல என்று முழங்கினான். நம்ம வந்து நல்லவன் சொல்றதை காதல கேட்கறதுல ஒன்றும் படிக்கணும், இல்ல படிச்சவன் சொல்றதை கேட்கணும், ரெண்டும் நாங்க பார்க்க மாட்டோம், நாங்க செவிகளி செய்திதான் அப்படின்னு கடந்தா யார் மாற்றுவா? நமக்கு எதுனா இருக்கு? எனக்கெல்லாம் ஏகப்பட்ட வழக்கு, எனக்கு முன்னாடி பேசிருக்கோம், தம்பி சாட்டை தொழிற்கான் இதே அருகாமன்றது, என் தம்பி ஜாமீன் கூட்டு வந்தான், சிஏ போராட்டத்துக்கு எதிராக வழக்குனால இருக்கு, வழக்கு இருக்க அவனால. ஆனால் நீங்களும் சொல்லுங்க, அவனும் பிஜேபி பிடிஎம், யாரு பிஜேபியோட பிடிஎம் கேளுங்க, எப்ப 2009 வந்தா சீமான் வந்தான், 2009 சீமான் வந்தான், 99 திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சு ஹஜி ராஜாங்கிற ஒரு சந்திப்புல சட்டமன்றத்துக்கு அனுப்பிய திமுக ஒருவன் பதில் சொல்லி பாரு, 93 இருந்தா 99 அடுத்த சிபி ராதாகிருஷ்ணன் யாரை தோக்கடிச்சு திமுக அனுப்பிச்சு தெரியுமா? ஐயா மனித நேயமிக்க புனிதர், வாழ்வு பொது வாழ்க்கை செப்பு காசு கூட துரோகம் செய்யாத மாமனிதர், நல்ல கல்வியை தோற்கடித்து இந்தியாவிலே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசம் ஜெயித்த ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் பிஜேபி சிபி ராதாகிருஷ்ணன், அதை அனுப்புவது திமுக. திமுக திமுக மறுத்து பேச சொல்ல 2009 சீமான் வந்தான், வாட் அபவுட் 2002 2004 2006 99? யாரு அப்ப இந்த சிக்கல்களை நீங்க உள்வாங்கிக்கிறீங்க? நேரம் குறையு, இனி ஒரு இது உங்களோட மேல, நான் தமிழ் கட்சிக்கு மேலே அமைக்கலாம். சீமான் நான் நல்லா சொல்லினா விட்டா, தம்பி போ, தம்பி துரைமுருகன் கூட்டிக்க, தங்கச்சி அனீஷ் பாத்திமாவை கூட்டிக்க, சாத்தை சரவண கூட்டிக்க, நீ போ பேசு, இது செட்டில் ஆகும் பேசு. அண்ணா ஒரு வாரத்துல இதே போராட்டத்தில் வருவேன் டிக்ளேர் பண்ணு. உலகத்துல நோட்டு எடுத்து சிஎம் அனுப்பா, இது எவ்ரிதிங் இஸ் செட்டில் சொன்னாரு. நான் அதே வலியுறுத்துகிறேன், ஏப்ப சாப்பையா அப்படி கத்திட்டு போறான் ஒரு தூரம் நினைச்சுறாதீங்க. ஐயா ராம குணசேகரன் எங்க ஆளுகளை சும்மா அப்படி மறந்துக்கிட்டு எங்க ஆளு கவுன்சிலை கையில வச்சுக்கிட்டு இருப்ப? இதே மக்கள் உன்னை தோற்கடித்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல கட்டியிருக்க வீட்டிலே உன்னை குடியேற்றி வச்சிருவாங்க என்று கூறி, நீங்களும் தமிழர் நானும் தமிழர், அநீதிக்கு எதிராக போராடுவதில் நாம் ஒன்று கூடும் என்று கூறி விடைபெறுகிறேன் என்று வணக்கம். நாம் தமிழர் அடுத்ததாக Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.